மருத்துவ நிபுணர் மணிபால் ஹாஸ்பிட்டல் சேவம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல கல்லீரல் பாதுகாப்பு குறித்து சில அறிவுரைகளை நான் சொல்ல போறேன். இந்த கல்லீரல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிவர், இது வந்து இன்னைக்கு சாதாரணமா எல்லாத்துக்கும் லிவர்ல கொழுப்பு படிஞ்சிருக்கு. முழு உடல் பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது 20 வயசுலேருந்து எல்லாருக்கும் இளைஞர்களுக்கே கூட கல்லீரலில் நிறைய கொழுப்பு படிஞ்சிருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு. இதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும், என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இந்த காய்கறிகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக இது கல்லீரலில் நச்சு பொருட்களை வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்குது. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜை தடுக்குது. அதனால் கல்லீரல் பாதிப்பு வராமல் தடுக்குது, கொழுப்பு சேராமல் தடுக்குது. அடுத்ததாக அவகேடோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஃப்ரூட்டில் கல்லீரல் பாதுகாப்புக்குண்டான குளுட்டதோயோன் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம கல்லீரல் பாதுகாப்பு அடையுது. அடுத்ததாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக உள்ள மீன் வகை உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு கல்லீரலை பாதுகாக்குது. அதே போல ரெஸ்வெரட்ரால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திராட்சைகளில், கிரேப்ஸில் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக விதைகள் உள்ள திராட்சையில் இது நிறையா இருக்குது. இதை நம்ம நிறைய எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடம்புக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குது, அது கல்லீரலை நச்சு பொருள்லேருந்து பாதுகாக்குது. அதே போல நாரிஞ்சினின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இது எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லையும் இருக்கும், அதுவும் குறிப்பாக நார்த்தங்காயில் நிறையா இருக்குது. அதனால் அதை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நாரிஞ்சினின் நிறைய கிடைக்கும். நார்த்தங்காய் இப்போ நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு பயன்படுத்துவோம், அதில் நிறைய நாரிஞ்சினின் இருக்குது, அது கல்லீரல் பாதுகாப்புக்கு நமக்கு உதவுது. அதே போல் எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால், மது அருந்துவதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை, பொதுவாகவே கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைவாக எடுத்துக்கணும். டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், அவகேடோ, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமுள்ள மீன் வகை உணவுகள் இவைகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் கொழுப்பு சார்ந்த உணவுகள் மற்றும் மதுவை தவிர்ப்பதன் மூலமாகவும் நம்முடைய கல்லீரலை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நன்றி.